ஸ்ரீ குருப்பியோ நம. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மே மாதம் 19ஆம் தேதி 2022, தமிழ் மாதம், சுபக்ருது வருடம், உத்தராயண புண்ணிய காலம், வைகாசி மாதம் 5ஆம் தேதி. இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி இருக்குது. மாலை நேரத்தில் விநாயகர் வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்க சங்கடங்கள்லாம் இன்றைய தினம் தீரும். இன்றைய நாளுக்கான செய்தியை பார்த்துட்டு இன்றைய ராசி பலனை பார்க்கலாம். நேற்றைய தினம் நம்ம சூரியன், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டோம். இன்று சந்திரன், அந்த கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பூமிக்கு மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த சந்திரன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், நன்மை தீமை எல்லாமே நமக்கு சந்திரன்னால் நிறைய அதிகபட்சமாக கிடைக்கும். ஏன்னா பூமிக்கு அருகாமையில் இருக்கிறதுனால அதனுடைய தாக்கம் நமக்கு அந்த அளவுக்கு இருக்கும். சூரியன் எப்படி ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்கிறோமோ, அந்த மாதிரி சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன். நம்மளுடைய மனசை ஆட்சி செய்யக்கூடிய அந்த பவர் அப்படிங்கிறது சந்திரன் இடத்துல இருக்குது. அதே மாதிரி உயிர்காரகத்துவம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுடைய தாய், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சந்திரனை தான் நம்ம வந்து ஜாதகத்தில் பார்ப்போம். சந்திரனையும் நம்மளுடைய 4ஆம் இடமும் வலுவாக இருக்கும் பொழுது தாயினால் ஆதாயங்கள், தாயினால் நல்ல ஆதரவு கிடைக்கும், தாய் வழியில் சொத்துக்கள் வரும், தாய் வழி உறவுகள்னால் நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படும். இந்த மாதிரி தாயினால் நல்ல நன்மைகள்லாம் ஏற்படக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் இடமும் சந்திரனும் வலுவாக இருப்பாங்க. அடுத்து சந்திரன் பொதுவாகவே வலுத்து இருந்தால், ஜாதகத்தில் நல்ல வலுவாக இருந்தால், ஸ்தானபலம்லாம் பெற்று இருந்தால் பார்த்தீங்கன்னா அவங்க பொதுவாகவே நல்ல தன்னம்பிக்கை உடைய நபராக இருப்பாங்க. மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடந்துப்பாங்க. அதே மாதிரி நல்ல இரக்க குணம் உடையவங்களாக அந்த ஜாதகர்லாம் இருப்பாங்க. ஒரு பழமொழி இருக்குது இல்லையா, விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படின்னு. அதுக்கு இந்த சந்திரனை பேஸ் பண்ணி தான் இந்த சொல்லியிருக்கு. விதி அப்படிங்கிறது நம்ம பிறந்த ஜாதகம். நம்ம பிறந்த ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னாலும் இந்த சந்திரன் இருக்கக்கூடிய அந்த ராசியை பேஸ் பண்ணி வரக்கூடிய இந்த கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறது நமக்கு கை கொடுக்கும் பொழுது அந்த விதியையும் இந்த மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி வந்து வரக்கூடிய ஒரு பழமொழி தான். இந்த சந்திரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவரே சுபராகவும் இருக்கார், அவரே அசுபராகவும் இருக்கார். சூரியன்கிட்டேருந்து தன்னுடைய அந்த ஒளியை வாங்கி பிரதிபலிக்கிறார் இல்லையா. அவர் வளர் பிறையில் இருக்கும் பொழுது, அதாவது வந்து சூரியன்லேருந்து விலகி அவர் போய் அவர் சூரியனுக்கு நேர் எதிரில் ஜாதகத்தில் வரும்பொழுது, ஒரு பௌர்ணமி முழு சந்திரனாக அவர் இருக்கும் பொழுது அவர் வந்து முழு சுபராக இருக்கார். அந்த முழு பௌர்ணமி சந்திரனாக ஒரு ஜாதகத்தில் இருக்கும் பொழுது குருவை விட அதிக நற்பலனை அவர் வந்து ஜாதகருக்கு கொடுக்குறார். அதே சந்திரன் சூரியன் நோக்கி ஜாதகத்தில் வரும்பொழுது, தேய்பிறையாக இருக்கும் பொழுது, சூரியனும் சந்திரனும் ஒரே கட்டத்தில் அமைஞ்சு அமாவாசை தினமாக வரும்பொழுது இதே சந்திரன் பாபத்துவம் அடைந்து நிறைய கஷ்டங்கள், சனியை விடவும் மிகவும் மோசமான சில கஷ்டங்கள்லாம் அந்த ஜாதகர்களுக்கு கொடுக்கறது நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி சந்திரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மன வலிமை அப்படின்றது குறிக்கும். சந்திரன் அப்படிங்கிறது சனியோடு சேரும் பொழுது, சந்திரன் சனி சேரும் பொழுது பார்த்தீங்கன்னா புணர்ப்பு தோஷம் அப்படிங்கிறது ஏற்படும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தேக புத்தி அதிகமாக அவங்களிடத்துல இருக்கும். இந்த மாதிரி வந்து பாப கிரகங்களோட சந்திரன் சேரும் பொழுது, சந்திரன் சனி சேரும் பொழுது ஒரு சந்தேகம் மனதில் இருந்துகிட்டே இருக்கும். சந்திரன் ராகு சேரும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு தடுமாற்றமான ஒரு நிலைமை வந்து அந்த ஜாதகருக்கு இருக்கும். தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்க மாட்டார், யாரையா டிபெண்ட் பண்ணியே இருப்பார். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பாவக்கிரகங்களோட சந்திரன் சேரும்போது ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான். சந்திரன் அப்படின்னாலே அம்பாள். நம்ம மன ரீதியாக எந்த குழப்பங்கள் இருந்தாலும், மனதளவில் நம்மளால் முடிவெடுக்க முடியல, மனக்குழப்பம், மன ரீதியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சந்திரனால் ஏற்படக்கூடியது தான். சந்திரனை வழிபடணும் அப்படின்னா, வலுப்படுத்தணும் அப்படின்னா அம்பாள், அதாவது சிவன் கோவிலில் இருக்க அம்பாளை வழிபட்டால் சந்திரனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு தீரும். வீட்டில் பார்த்தீங்கன்னா லலிதா சஹஸ்ர நாமத்தை நீங்கள் ஒலிக்க விட சந்திரனால் ஏற்படக்கூடிய மன சங்கடங்கள் உங்களுக்கு தீரும். சந்திரனுக்கான க்ஷேத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி. திருப்பதி கடிக்கடி போயிட்டு வரும்போது கூட மனதளவில் இருக்க பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அதனால தான் இன்றைய தினமும் நிறைய பேர் திருப்பதிக்கு போனால் ஒரு திருப்பம் ஏற்படுது, மனசில் தெளிவு வருது அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசனும் அதுதான். சந்திரனுக்கான க்ஷேத்திரம் திருப்பதி. அங்கே போகும்பொழுது மனதில் இருக்கக்கூடிய குறைகள், பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும்.
அதே மாதிரி ஜாதகத்தில் சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், அதாவது புனர்ப்பு தோஷம் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இதற்கெல்லாம் தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த நவகிரக க்ஷேத்திரமான திங்களூர் க்ஷேத்திரத்தில் போய் நம்ம வந்து வழிபடும் பொழுது அதற்கான தீர்வுகள் கிடைக்கும். இந்த ஒரு செய்தியோடு இன்றைய நாளுக்கான ராசி பலனுக்குள்ளே போகலாம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். இன்று சூரியோதயம் காலை 5:43 மணியளவில், இன்றைய கிழமை வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம், மறுநாள் காலை 3:17 வரை அதன்பின் உத்திராடம் நட்சத்திரம். இன்றைய திதி கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி, இரவு 8:23 வரை அதன்பின் கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி ஆரம்பிக்குது. கரணம் பவகரணம், காலை 9:58 வரை அதன்பின் பாலவம், இரவு 8:23 வரை அதன்பின் கௌலவகரணம். யோகம் சாத்தியம் யோகம், மதியம் 2:58 வரை அதன்பின் சுபம். இன்றைய நாளுக்கான அபிஜித் முகூர்த்தம் காலை 11:40 முதல் 12:31 மணி வரை, அமிர்த காலம் இரவு 10:57 மணி முதல் 12:24 மணி வரை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. இன்று ராகு காலம் மதியம் 1:41 முதல் 3:17 மணி வரை. யமகண்டம் காலை 5:43 மணி முதல் 7:18 மணி வரை. குளிகை காலம் காலை 8:54 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய நாளுக்கான தமிழ் யோகம் சித்த யோகம், மறுநாள் காலை 3:17 வரை அதன்பின் மீண்டும் சித்த யோகம் தொடருது. இன்று தெற்கு சூலம், இன்று கீழ்நோக்கு நாள். இன்று கிருத்திகை நட்சத்திரம், அதன்பின் ரோகிணி நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய நாளுக்கான கோச்சார கிரக நிலவரத்தை காணலாம். ரிஷப லக்னம், லக்னத்தில் சூரியன் புதன் இருவருமே சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. துலாத்தில் கேது, குருவின் நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரத்தில். தனுசில் சந்திரன் சுக்கிரனின் நட்சத்திரமான பூராடம் நட்சத்திரத்தில் இருக்கார். கும்பத்தில் சனி, செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திரத்தில். மீனத்தில் செவ்வாய் சுக்கிரன் குரு. செவ்வாய் இருப்பது குருவின் பூரட்டாதி நட்சத்திரம், குரு இருப்பது சனியின் உத்திரட்டாதி நட்சத்திரம், சுக்கிரன் இருப்பது புதனின் ரேவதி நட்சத்திரம். மேஷத்தில் ராகு இருப்பது சூரியனின் கிருத்திகை நட்சத்திரத்தில். இந்த கோச்சார கிரக நிலவரத்தின் அடிப்படையில் இன்றைய நாளுக்கான பொது ராசி பலனை இப்போது பார்க்கலாம். அன்பான மேஷராசி அன்பர்களே, இன்றைய தினம் மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. குடும்பத்தோட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியூர் போகிறது, டூர்ஸ் போகிறது, இந்த மாதிரி சந்தோஷமாக நேரம் செலவழிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க போகுது. அவங்க விருப்பமான விஷயங்களை வாங்கி சந்தோஷம் அடைய போகிறாங்க. நிறைய பேருக்கு கடல் தாண்டின பிரயாணங்கள் ஏற்பட போகுது. ஆன்சைட் ப்ராஜெக்ட்ஸ், இல்லை வெளியூரில் வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் நிறைய பேருக்கு ஏற்பட போகுது. வேலையில் இருந்து வந்த சங்கடங்கள் பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு தீரப்போகுது. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் தீர்ந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தூக்க பிரச்சனை, இதனாலலாம் அவஸ்தப்பட்டுருக்கீங்க, ஏதோ மனதளவில் பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இன்றைய தினம் ஓரளவுக்கு உங்களுக்கு தீர்ந்து ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நிறைய பேருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள், அதற்கான வேலைகள்லாம் நடக்க போகுது. நிறைய பேருக்கு திருமணங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் அதிகமாக இருக்குது. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவது, இல்லை வந்து வேலை ரொம்ப நாளாக கிடைக்கலன்னு வருத்தமாக இருந்து வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இன்று அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருள் வரவு, அதாவது தன வரவு, உங்களுக்கு செலவுக்கு ஏற்ற அளவுக்கு வரவு இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா புகழ் உண்டாகும். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதற்கான அங்கீகாரங்கள் கிடைத்து உங்களுக்கு ஓரளவுக்கு பேரும் புகழும் இன்றைய தினம் உண்டாக வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுப செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சுப செலவுகளாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்று துர்கை வழிபாடு மேலும் நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பொறுமையோடும் நிதானத்தோடு செயல்படுங்க.
வியாபாரத்தில் எப்போதும் போல லாபங்கள் இருக்க போகுது. வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. நீங்களாகவே தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து அதனால் நீங்கள் வந்து இந்த இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி இருக்கும். அதனால் தேவையில்லாத மன சிந்தனைகள்லாம் ஓரளவுக்கு இன்றைய தினம் குறைச்சிக்கோங்க. மனதை ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு வர தியானம், மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இன்றைய தினம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய மனது உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். பண விஷயங்கள், நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. அதே மாதிரி தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னாலும் அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாத அளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இன்றைய தினம் நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். மேலதிகாரியோட தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் இன்றைய தினம் நீங்கள் தவிர்த்து விடுவது உங்களுக்கு கூடுதல் நன்மையை தரும். பிரயாணங்களின் போதும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது நன்மையை தரும். இன்று கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத உதவிகள், எங்கேருந்து யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னே தெரியாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ இன்டைரக்டாக ஒரு ஹெல்ப், அதன் மூலமாக உங்களுக்கு வந்து பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிற மாதிரியான சூழ்நிலைகள் இன்றைய தினம் ஏற்பட போகுது. ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் ஓரளவுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து தேவையில்லாமல் யோசித்து மனசங்கடப்படாமல் இருந்தீங்க அப்படின்னாலே தேவையில்லாத பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நீங்களே இன்றைய தினம் கண்டிப்பாக எடுக்க முடியும். மிருகசீரிட நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், சங்கடங்கள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்று விநாயகர் வழிபாடும் முருகன் வழிபாடும் மேலும் நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மிதுனராசி அன்பர்களே, இன்றைய தினம் மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கப் போகுது. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப் போகுது. சுய தொழில் வியாபாரங்கள் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் வியாபாரம் செய்யணும் அப்படிங்கிற ஆஃபர்லாம் வரும். அதற்கு இன்ட்ரெஸ்ட்டும் ஏற்பட்டு அதற்கான முயற்சிகள்லாம் இன்றைய தினம் ஈடுபட போகிறீங்க. ஒரு கூட்டாளிகளோடு சேர்ந்து நிறைய முக்கிய முடிவுகள் எடுத்து உங்கள் வியாபாரத்தில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். சக ஊழியரின் ஒத்துழைப்பு, மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சு நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. அவங்களோட தேவையில்லாத வாக்குவாதங்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மட்டும் இன்றைய தினம் நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு கூடுதல் நன்மையை தரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன விஷயம் சொல்ல வரீங்களோ கரெக்டாக ப்ரிசைஸாக அதை மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, தெளிவாக பேசுனீங்க அப்படின்னாலே நிறைய உங்களுக்கு நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. இவங்க தப்பாக எடுத்துப்பாங்களோ, அவங்க தப்பாக எடுத்துப்பாங்களோன்னு நீங்கள் சுற்றி வளைச்சி பேச போக அதுதான் தேவையில்லாத பிரச்சனைகளை இன்றைய தினம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வாய்ப்புகள் இருக்குது. இன்று மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை பேச போக அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் உறவினர்கள் வழியில் ஒரு சின்ன சின்ன ஆதாயங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இன்றைய தினம் இருந்துகிட்டே இருக்கும். உங்களை புரிஞ்சிக்கிறது, நீங்கள் மற்றவங்களை புரிஞ்சிக்கிறது, இதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இன்றைய தினம் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இன்று பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு மேலும் நன்மை கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள்லேருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக இருக்கும். கரெக்டான மருத்துவ சிகிச்சை கிடைச்சி அதற்கான தீர்வுகள்லாம் நிறைய பேர் இன்றைய தினம் எடுத்து ஒரு நிம்மதியான மனநிலைக்கு வரப்போகிறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக இருந்து வந்த எதிரிகள் தன்னால் மறைவாங்க. போட்டிகள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா தானாகவே விலகி உங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை இன்றைய தினம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் வேலை போயிட்டுருப்பீங்க, ஒரு பர்மனெண்ட்டாக எனக்கு ஒரு வேலை இல்லையேன்னு வருத்தப்பட்டு இருப்பீங்க, அதற்கான முயற்சிகள்லையும் ஈடுபட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு பர்மனெண்ட்டாக வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல்கள் மட்டும் சற்று கூடுதலாக இன்றைய தினம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக வேலை தேடிட்டுருக்கவங்களுக்கும் சாதகமாக இன்றைய தினம் அவங்களுக்கு இருக்க போகுது. நினச்ச மாதிரியான வேலைகள்லாம் இன்றைய தினம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக இருந்து வந்த சங்கடங்களும் வீட்டில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஆரோக்கிய பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கும் இன்றைய தினம் ஓரளவுக்கு தீர்வு கிடைத்து உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இன்றைய தினம் இருக்க போகுது.
புனர்பூசம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு கடன் வாங்கும் சூழ்நிலைகள்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பூசம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு வெற்றி உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அலைச்சல்கள், சின்ன சின்ன சங்கடங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் வீட்லேயும் வர வாய்ப்புகள் இருக்குது. இன்று அம்பாள் வழிபாடு செய்யும் பொழுது மேலும் நன்மை உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் சிம்மராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்க போகுது. மனசில் இருந்த ரொம்ப நாள் ஆசைகள் இதெல்லாம் இன்றைய தினம் நிறைய பேருக்கு நிறைவேற போகுது. குலதெய்வ வழிபாடு இல்லை வந்து தெய்வ கோவில்களுக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேர் இன்றைய தினம் செய்ய போகிறீங்க. குழந்தைகள் வழியில் நல்ல ஆதாயமும் மனமகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. அவங்களோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிற வேண்டியது இன்றைய தினம் கொஞ்சம் அவசியமாக இருக்குது. தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சங்கடங்கள், பிரச்சனைகள் வரலாம். திருமணத்திற்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டு அதற்கப்புறம் உங்களுக்கு வந்து அதற்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் கொஞ்சம் சங்கடங்கள் இன்றைய தினம் வரும், கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க. இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இன்றைய தினம் இருக்க போகுது. நிறைய பேருக்கு திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியங்கள்லாம் இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் இன்றைய தினம் நல்லபடியாக படிக்க போகிறாங்க, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்க போகிறாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு முயற்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி படிப்பு கிடைச்சி அவங்களும் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இன்றைய தினம் அதிகமாக இருக்குது. பூர்வீக தொழில் அதெல்லாம் வந்து இன்றைய தினம் நல்ல முறையில் இருக்க போகுது. பூர்வீக சொத்துக்கள்லாம் இருந்தால் அதெல்லாமும் இன்றைய தினம் கை வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பணத்தை கையாளும் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. பிரயாணத்தின் போதும் மட்டும் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது இன்றைய தினம் அவசியமாக இருக்குது. இன்று மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் அப்படின்லாம் ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கைவந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு சாதகமான நாளாக இன்றைய தினம் இருக்க போகுது. உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மனதளவில் ஏதோ சின்ன சின்ன ஆசைகள்லாம் நீங்கள் வந்து நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைவேற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்று மகாலட்சுமி வழிபாடு கூடுதல் நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனைகள், அலைச்சல்கள்லாம் ஓரளவுக்கு தீர்ந்து உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இந்த நாள் அமைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிரயாணத்தினால பிரச்சனை, அடிக்கடி வந்து வெளியில் போகிறது, இந்த மாதிரிலாம் அவஸ்தப்பட்டுட்டு இருப்பீங்க வேலை ரீதியாக. அதெல்லாம் ஓரளவுக்கு இன்றைய தினம் சரியாகும். வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை, வீட்டில் வந்தாலே அடா ஏதா ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்களே அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு இன்றைய தினம் தீரும். நிறைய பேர் வீட்டில் நிறைய தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போட போகிறீங்க. அலங்கார பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் நிறைய பேர் இன்றைய தினம் வாங்க போகிறீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாடகை வண்டிலாம் ஓட்டிகிட்டு இருப்பீங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொந்தமாக வண்டி வாங்கணும் ஆர்வம் ஏற்பட்டு அதற்கான முயற்சிகள்லாம் ஈடுபட போகிறீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு, வாகனம், சொத்துக்கள் சேர்க்கை இதிலெல்லாம் ஆர்வம் ஏற்பட்டு அதற்கான முயற்சிகளில் நிறைய பேர் ஈடுபட போகிறீங்க. வாழ்க்கை துணை வழியிலும் ஓரளவுக்கு ஆதாயமான நாளாக இன்றைய தினம் இருக்கும்போது வாழ்க்கை துணை வழியிலையும் நிறைய பேருக்கு சொத்துக்கள்லாம் சேருவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகமாக இருக்குது. அவங்களோட ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்திக்கோங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள் அவங்களிடத்துல தவிர்த்துடுங்க. திருமண முயற்சிகள்லாம் எடுக்கும் பொழுது ஓரளவுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள், தடங்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குது. அதே மாதிரி கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருக்கவங்களும் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது இன்றைய தினம் அவசியமாக இருக்குது. புதுசாக முயற்சி எடுக்கிறீங்க, புதுசாக ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா உங்களோட தசாபுக்திகள்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதற்கான முயற்சிகள் எடுத்தீங்க. உங்களுக்கு சாதகமான தசாபுக்திகள் அப்படின்னும் பொழுது புதுசாக தொழில் தொடங்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நன்மை ஏற்படும். இன்று உத்திரம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். நினச்ச மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் வாங்கிறது அதிலெல்லாம் ஆர்வம் ஏற்படும் இன்றைய தினம். ஹஸ்தம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தாய்னாலோ இல்லை தாய் வழி உறவுகள்னாலேயோ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆதாயங்கள்,
நல்ல விஷயங்கள்லாம் அவங்க மூலமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சித்திர நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்க வேண்டியதாக இருக்கும். மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குது. இன்று சூரிய பகவான் வழிபாடு செய்யும் பொழுது கூடுதல் நன்மை ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக ஒரு அற்புதமான முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக இருக்கும். நிறைய பேர் வந்து கான்ட்ராக்டில் வேலை போயிட்டுருப்பீங்க, உங்களுக்கு நிரந்தரமான வேலை கிடைக்கும். புதுசாக வேலை தேடிட்டுருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரியான வேலைகள்லாம் இன்றைய தினம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி புதுசாக பிஸ்னஸ் தொடங்கணும், லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்க, லோனுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக நிறைய அலைச்சல்கள் பிரயாணங்கள்லாமும் இன்றைய தினம் ஏற்படும். கடினமாக உழைப்பீங்க, நல்ல ஃபுல் எஃபர்ட் போட்டு இன்றைய தினம் நீங்கள் உழைத்து நல்ல பேரும் புகழும் எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. சகோதரர் வழியில் நல்ல ஆதாயங்களும் இன்றைய தினம் ஏற்பட போகுது. வேலை செய்கிற இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு நீங்கள் தீர்த்து கொள்ள போகிறீங்க. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான நாளாக இந்த நாள் இருக்குது. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. சிலருக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு அதனால் கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படலாம். கடன் உதவிகள்லாம் நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்திலையும் இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இன்றைய தினம் அவசியமாக இருக்குது. இன்று சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை பளு சற்று அதிகமாக இருக்கும். நல்ல மல்டி டாஸ்கிங் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைலாம் இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்களோடு கூடிய ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பேர் புகழ் கிடைக்கிறது, ப்ரமோஷன் கிடைக்கிறதெல்லாம் இன்றைய தினம் நிகழ வாய்ப்புகள் இருக்குது. இன்று சிவ வழிபாடு கூடுதல் நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான விருச்சகராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு இருக்கப் போகுது. பணவரவு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இன்றைய தினம் இருக்கப் போகுது. வியாபாரத்திலையும் நல்ல லாபங்கள் காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக விருச்சகராசி அன்பர்களுக்கு இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா திருமணங்கள் கை கூடி வர்றது, குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் இன்றைய தினம் நடக்கப் போகுது. பூர்வீக சொத்துக்கள்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு கை வந்து சேரும். பூர்வீக சொத்துக்காக வம்பு வழக்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு, அதனால் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இன்றைய தினம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு இன்றைய தினம் நீங்கள் சரி செஞ்சுக்குவீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இன்றைய தினம் இருக்கப் போகுது. இன்று விசாகம் நட்சத்திரம் விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஏதோ சின்ன சின்ன சங்கடங்கள் வரலாம், வாக்குவாதங்கள் வந்து மறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அனுஷம் நட்சத்திரம் விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்கள் கையில் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் செலவு பண்ணிகிட்டே இருந்தாலும் அதுக்கேற்ற வருமானமும் உள்ளே வந்துட்டே இருந்த இன்றைய தினம் இருக்கப் போகுது. கேட்டை நட்சத்திரம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பேசும் வார்த்தையில் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. தேவையில்லாத வார்த்தை விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைய தினம் தவிர்த்து விட வேண்டியது உங்களுக்கு நன்மையை தரும். பெருமாள் வழிபாடு இன்றைய தினம் உங்களுக்கு கூடுதல் நன்மையை ஏற்படுத்த போகுது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையப் போகுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் சேர்த்து கொள்ள போகிறீங்க, இன்றைய தினம் புதுசாக வீடு வாங்கிக்க போகிறீங்க, வண்டி வாங்க போகிறீங்க, இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் செஞ்சு மனமகிழ்ச்சி அடைய போகிறீங்க. தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள், சங்கடங்கள், இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்பட போகுது. அதே மாதிரி ஆரோக்கியத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. மனதளவில் நற்சிந்தனைகள் மேலோங்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த நற்சிந்தனையினால் நிறைய நல்ல செயல்கள்லாம் செஞ்சு உங்களுடைய புண்ணியத்தை இன்றைய தினம் நீங்கள் சேகரித்து கொள்ள போகிறீங்க. நிறைய பேருக்கு உதவ போகிறீங்க. மனதளவில் நல்ல தெளிவு ஏற்படும். நிறைய முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, அதெல்லாம் இன்றைய தினம் நீங்கள் செய்ய வாய்ப்புகள் இருக்குது. இன்று மூலம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பணவரவு நல்ல முறையில் இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களும் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா
மனோபலம் அதிகரித்து காணப்படும். எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் தைரியமாக எடுப்பீங்க, பின்வாங்காமல் ஒரு முடிவெடுத்து அதில் வெற்றி காண போகிறீங்க. உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான புகழ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்று மகாலட்சுமி வழிபாடு கூடுதல் நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் தீர்வு காண போகிறீங்க. ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி இது ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷரில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இன்றைய தினம் என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாலும் நான் கண்டிப்பாக அதை முடிப்பேன் அப்படிங்கிற ஒரு மனோபலம் உங்களிடத்துல அதிகமாக இருக்க போகுது. தைரியமாக நிறைய பேர் நிறைய முடிவுகள்லாம் இன்றைய தினம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள்னால ஆதாயங்களும் இன்றைய தினம் நிறைய பேருக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வெளிநாடு போகணும்னு முயற்சி செய்கிறவங்களுக்கும் இன்றைய தினம் சாதகமான நாளாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா புதுசாக வேலை தேடிட்டுருப்பீங்க, அவங்களுக்கும் வேலை இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்க போகுது. வேலை செய்கிற இடத்துலையும் நல்ல பேரும் புகழும் ஒரு அங்கீகாரமும் இன்றைய தினம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. சகோதரர் வழியில் நல்ல ஆதாயம் மிகுந்த நாளாக இந்த நாள் இருக்க போகுது. அதே சமயத்தில் செலவுகளும் இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகமாக இருக்குது. இன்று உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைன்னு ஒன்று இருந்துகிட்ருக்கும் ரொம்ப நாளாக, அதற்கான தீர்வு அதற்கான வழிகளை இன்றைய தினம் கண்டறிந்து நீங்கள் அதை நீங்கள் வெற்றி காண போகிறீங்க. திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருந்த சஞ்சலங்கள்லாம் ஓரளவுக்கு இன்று தீர்ந்து ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்பட போகுது. அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்று பழனி முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மை உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கப் போகுது. நல்ல பொருள் வரவு, பண வரவு, தொழிலில் நல்ல லாபங்கள் இதெல்லாம் இன்றைய தினம் நீங்கள் காண போகிறீங்க. குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சிக்கு இன்றைய தினம் எல்லையே இல்லை. இருந்த பிரச்சனைகள்லாம் இன்றைய தினம் தீர்ந்து எல்லாரும் சந்தோஷமாக உட்கார்ந்து பேச போகிறீங்க. நிறைய பேர் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்க போகுது, அதில் கலந்துக்கிட்டு மன மகிழ்ச்சியோடு இன்றைய தினம் இருக்க போகிறீங்க. திருமண தடைகள் நீங்கி திருமணங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. திருமணமான தம்பதிகள் யாராவது கருத்து வேறுபாடில் பிரிஞ்சிருந்தீங்கன்னா கூட அவங்கள்லாம் இன்றைய தினம் ஒன்று சேருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு அதை வந்து உங்களுக்கு சாதகமாக இன்றைய தினமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி தொழில் ரீதியாகவும் ஒரு அற்புதமான முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக இருக்குது. உயர் பதவிகள்லாம் வேலை செய்கிற இடத்துல நிறைய பேருக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி அதிகார பதவிகள்லாம் நிறைய அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் கிடைக்கும். தொழில் ரீதியாகவும் பார்த்திங்கன்னா பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைத்து அதன் மூலமாக ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. தொழிலை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணுன்னு ரொம்ப நாளாக முயற்சிகள்லாம் செஞ்சிட்ருப்பீங்க. ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை தடங்கள்னால அதை நிறுத்தி வச்சுருப்பீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அது சாதகமாக முடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்று அவிட்டம் நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சாதகமாக அது முடிய வாய்ப்புகள் இருக்குது. சதயம் நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுவீங்க. ஏதோ ஒரு விதத்தில் இந்த கடன் அடைப்பதற்கான முயற்சிகள்லாம் கண்டுபிடிச்சி ஓரளவுக்கு ஒரு நிம்மதியான மனநிலைக்கு வரப்போகிறீங்க. பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னேற்ற பாதையில் சின்ன சின்ன தடங்கல்கள் வரும். இருந்தாலும் நீங்கள் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கடினமாக முயற்சி செஞ்சு வெற்றி காண போகிறீங்க. முருகன் வழிபாடு மேலும் நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் மீனராசி அன்பர்கள் கடின உழைப்பாளிகளாக இருக்க போகிறீங்க. நிறைய வீட்லேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி உங்களுக்கு வந்து 10 கை போகாது அப்படிங்கிற மாதிரி வேலைகள் வந்து நீங்கள் வந்து செஞ்சிட்டே இருக்க போகிறீங்க. மல்டி டாஸ்கிங் பண்ண போகிறீங்க. நிறைய பேருக்கு கூடுதல் பொறுப்புகள்லாம் உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கிடைக்க போகுது. தொழில் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மலைச்சல்கள், இதை எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது, ஒரே நாள்லேயே இத்தனை வேலை செய்யணுமா அப்படிங்கிற சலிப்பு ஏற்படுற அளவுக்கு கொஞ்சம் மல்டி டாஸ்கிங் பண்ணுற மாதிரியான டேவாக இன்றைய தினம் இருக்க போகுது. நல்ல நல்ல சிந்தனை தெளிவு, நல்ல வந்து தர்ம சிந்தனைகள்லாம் இன்றைய தினம் ஏற்பட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள்லாம் இன்றைய தினம் செய்ய போகிறீங்க. இன்று பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா
ஒரு செயல்பாட்டு நீங்கள் செய்கிற வேலைகளில் கொஞ்சம் தாமதம் இழுபறி ஏற்பட்டு அதுக்கப்புறம் காரியம் முடிகிற மாதிரியான சூழ்நிலைகள் இன்றைய தினம் இருக்க போகுது. உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைத்து ஒரு தெளிவான மன நிம்மதி ஏற்பட போகுது. ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று பார்த்தீங்கன்னா உங்களோட கூட வேலை செய்கிறவங்க இல்லை கூட இருக்கிறவங்க வீட்டில் அவங்களோடலாம் தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனத்தோடு இருங்க. இன்று குரு வழிபாடு உங்களுக்கு கூடுதல் நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.